वेलकम टू किचन कदम्बम इनकी तकाली वच्ची बज्जी एप्डी पन्नान पाकला इदु आंध्राल उरु फेमस स्ट्रीट फूड इदुल नरया चाट आइटम्स लां पोट्टु सर्व पन्नला उरु कप कडले मावे एड़ुत्तुकोंगे नल्ला तरमान कडले मावा इरुंदा टेस्टा इरुकुम उरु टेबल स्पून अरसी मावु उरु पिंच बेकिंग सोडा तेवयान अलवु उप्पु ना उरु मुक्का स्पून एड़ुत्तुरुकें उरु टीस्पून मिलहाय तूल ஒரு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஓமம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் மட்டும் சேருங்க ரொம்ப சேர்த்தீங்கனா எண்ணெய் குடிக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது மாவை தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தக்காளியை கட் பண்ணிக்கலாம் தக்காளியோட ஓரத்தை வெட்டி எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுல துண்டு போட்டுக்கோங்க இப்போ நான் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வீட்ல வேற எந்த காயும் இல்லாதப்ப இருக்கிற தக்காளியை வச்சி ஒரு சட்னி ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுத்துறலாம் இப்போ நம்ம பிரப்பர் பண்ணி வச்சிருக்க மாவை நீங்க வீட்லயும் கலந்து வச்சுக்கலாம் எப்ப தேவைப்படுதோ அப்ப நீங்க போட்டுக்கலாம் கலந்து வச்சிருக்க மாவுல 1 டீஸ்பூன் பெருங்காய தண்ணி ஊத்துறேன் நீங்க பெருங்காய தூள் இருந்தா சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா mix பண்ணுங்க முதல்லயே தண்ணி நிறைய ஊத்திட்டீங்க அப்படினீங்கனா டேஸ்ட் நல்லா இருக்காது எண்ணெயும் நிறைய குடிக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து விடுங்க இப்போ பாருங்க மாவு கொஞ்சம் கலக்கும்போது டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு இறுக்கமா இருக்கு அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி திருப்பி கலந்துக்கறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கு ஊத்துற கன்சிஸ்டன்சில இல்ல இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா பஜ்ஜி ரொம்ப சுவையாவும் நிறைய எண்ணெய் குடிக்காமையும் வரும் பஜ்ஜி மாவு ரொம்ப கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருந்தா ரொம்ப சுவையா இருக்கும் அதனால மாவு கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தண்ணி கலந்து பண்ணுங்க இப்போ வெட்டி வச்சிருக்க தக்காளியை மாவுல நாலு பக்கமும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க கடலை மாவை கரெக்ட்டான பதத்துல கரைச்சு வச்சிருந்தீங்கனா இது அழகா கோட் பண்ணிக்கும் இப்போ மிதமான தீயில ஒவ்வொண்ணா பொரிச்சி எடுங்க வீட்ல இருக்க பொருட்களை வச்சி சுலபமா இந்த பஜ்ஜி பண்ணிரலாம் மிதமான தீயில பண்ணுங்க நீங்க எண்ணெய் ரொம்ப சூடா இருந்தாலும் கரியிரும் ரொம்ப கம்மியா இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிக்கும் அதனால மிதமான தீயில பொறுமையா பொரிச்சி எடுங்க இந்த பஜ்ஜிக்கு பெங்களூர் தக்காளி அப்படி இல்லனா ஹைபிரிட் தக்காளி யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லனா நல்லா கெட்டியமா இருக்கிற தக்காளியா பார்த்து யூஸ் பண்ணுங்க நாட்டு தக்காளியில உள்ள நிறைய விதைகள் இருக்கும் அதனால இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்காது ரொம்ப புளிப்பாவும் இருக்கும் அதனால இதுக்கு பெங்களூர் தக்காளி அருமையான டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு மிதமான தீயில வேக வைங்க பஜ்ஜி மாவு கலக்கும்போது 1 கப் கடலை மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு கலந்துக்கோங்க இந்த அளவுல பண்ணீங்கனா அதிக சுவையோட பஜ்ஜி பண்ண முடியும் அரிசி மாவு நிறைய கலந்தீங்கனா சுவை இருக்காது வாசமாவும் இருக்காது இப்போ சுவையான மொறுமொறு தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு போட்டு கடைகள்ல இத ரெண்டு மூணு துண்டுகளா வெட்டி இதுல மிளகாய் தூள் உப்பு கொத்தமல்லி வெங்காயம் மத்த சாட் ஐட்டம்ஸும் இது மேல தூவி சர்வ் பண்ணுவாங்க அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இத வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கிச்சன் கதம்பம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்